என்ன பண்றீங்க உட்கார்ந்துக்கிட்டு? நீ எப்ப சாவன் கண்டுபிடிச்சிடுவேன். நான் தான் அகோரி சின்சான். ட்ரெயின் வேற போயிடுச்சான் தெரியல அங்கிள். ட்ரெயின் போயிட போதா அங்கிள்? என்னவேடாத எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு பக்கத்திலே நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் வேணும். ட்ரெயின் வேற போயிடுச்சான்னு தெரியல அண்ணே. இல்ல குண்டு போல, ட்ரெயின் போயிடுச்சாலே. டே தம்பி, டே போன் பாக்குறவனே உன்னத்தாண்டா. டே குண்டு போல. ஆடா யாரா இவனு? இன்னும் எல்லாருமே பிரிச்சு பிரிச்சா இருக்கிறீங்க. இங்க பாரு, ஒன்னு புகை பிடிக்குது தம்பி. ஜூஸ் குடிக்கிற தம்பி நீ தான். என்னடா போற? டே ரயில் வேற நேரம் ஆச்சுடா, தண்டவாள் தொட்டுத. என்னடா என்ன தள்ளி விடுற? என்ன பேச வச்சிருக்கியா? எங்க ஏரியால வந்து குண்டா இருந்தா என்ன பாடி சேவிங் பண்ணுவியா? சேவிங் பண்றல்ல, உன்ன சேவிங் பண்ற பாரு அண்ணே. அது நான் சும்மா ஒரு புலாவுல இருக்கிறானே. என்ன இந்த அடி அடிக்கிறானுங்க? என்ன கும்பலா சென்ட்டியா? நீங்களும் வந்துடாதீங்களா? அவங்களாம் எதுவும் சொல்லடா, நான் சும்மா பேச்சு வாக்கல, சும்மா ஒரு விளையாட்டுக்கு அண்ணேன்ட்டு கூப்பிட்டேன். ஓட்டான் எங்க இருந்துடா வரீங்க புஸ்கு புஸ்குன்னு? ட்ரெயின் வேற போயிடுச்சான்னு தெரியல. ட்ரெயின் வேற மிஸ் பண்றான்னு வேற தெரியலையே. ஏய் வந்துட்டா மாமா, பின்னாடி வா மாமா, இவனை விடாத. அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுனே. ஒரே அம்சம் நான் சொல்றது மட்டும் கேளு. ட்ரெயின் டிரைவே மகனா, விடாதடா அவனை, கூட்டா அவனை. ஆய் ஒன்னா அடி, என் மகனை அடிக்கிறியா நீ? என் பெரிய பையனை அடிக்கிறியா? டாய் ரெண்டு பசங்களும் என்னடா டாய், உங்க அண்ணன் அடிக்கிறான் பாடுறா, வேட்டிக்க பார்க்காதா போ. அப்படித்தான் அத்துறை அடுடா மகனை. தண்டவாளத்துல போற வா, வா இந்த பக்கம் இறங்க கீழ வா போடு. இதுக்கப்புறம் நீ இங்கே படுத்துருங்கடா. இரு, ஐ ஆம்புலன்ஸ் அதுக்குள்ளே வந்துச்சா? வாங்கினே வாங்கினேன். அந்த மூணு பேவாரிசியை அடிச்சிட்டாங்க, தூக்கின்னு போங்கண்ணே அவனுங்கள. நான் தான் அடிச்சு போட்டேன், சும்மா தான் விளையாட்டுக்கு. நாங்களும் இவனும் நண்பன் தான். கேஸ் கீஸ் போட்டுறாதீங்கோ, நான் வீட்டுக்கு போகிறேன், மன்னிச்சிருக்கோம். எனக்கு ட்ரெயின் விட்டேன், அதனால் நான் வீட்டுக்கு போனோம். அண்ணே என்னாச்சு, உயிரோடு தானே இருக்கிறாங்க? சும்மா தான் விளையாட்டுக்கு ரெண்டு குத்து குத்துனேன். யாரோ இது சாதாரண ஆள் அடிச்சு அடி இல்லை, ஏதோ அவன் நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் பைத்தியக்காரனால ஊர்னவனால மட்டும்தான் இந்த மாதிரி அடிக்க முடியும். இது டைம் முடிஞ்சிச்சு, இது தெரியாது, வா வா வா, இதெல்லாம் தெரியாது. டைம் முடிஞ்சது வா. இந்த ட்ரெயினை விட்டதுனால இப்ப வீடு வரைக்கும் நான் நடந்துல போனோம். லிஃப்ட் கேட்டா கூட தர மாட்டாங்க. எந்த வண்டியில? இந்த வண்டியில ஏற கூட முடியாது. ஆ, இந்த வண்டியில ஏறி நின்னுப்போம். ஏக்கா இந்த வண்டியில நின்னுக்குறேன், அப்படியே போற வழியில என்ன விட்டுருக்கா ஏக்கா? அப்படியே இறா இறா அக்காவா அண்ணனாதே, முடி இவ்வளவு பெருசு, இறா இறா ஊந்துரும். ஒரு பையனும் லிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் தடி தட்டி விடுறானுங்களே. இந்த வண்டி இதுவும் தராது, இந்த வண்டி மேல ஏறிப்புமா? ஏறின வண்டி தான் கார்பரேஷன் வண்டி, ஏறி கப்பு கப்பு. என்ன இந்த நாத்தனா இருது? ஆபத்துக்கு பாவம் இல்லே. அண்ணே டிரைவர் அண்ணே, என்ன எங்க வீட்டு பக்கம் மட்டும் கொஞ்சம் இறக்கி விட்டுருங்கண்ணே, பாரபட்சம் பார்க்காம. நான் இப்படியே மேலேயே படுத்துக்கிறேன், யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா அப்புறம் உங்க வேலைகள போயிட போகுது. உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு தொந்தரவுன்ற பாருங்க, உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாம நான் படுத்துக்கிறேன். நீங்க வீட்டுல மட்டும் இறக்கி விட்டுருக்கோ. என்ன யாருன்னா பார்த்தா என் வேலை எல்லாம் போவாது. இப்படி குப்பை வண்டியில குப்பையா குப்பையா படுத்துன்னு வரையா உன் மானம் தான் போவோம். எங்க வீட்டு வரைக்கும் மட்டும் விட்டுருங்கண்ணே, கோடி புண்ணியமா போவோம். பாத்துனே, நான் அப்படியே கொஞ்ச நேரம் தூக்கிட்டு இருக்கேன், நீங்க அப்படியே கொஞ்சம் வீட்டாண்ட போயிட்டு என்ன எழுப்பி விடுங்க. தம்பி உங்க வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, எந்திரி எந்திரி எந்திரி. தம்பி தம்பி யாரு பாது வீட்டு உள்ள? குப்பை வண்டியில குப்பை வந்திருக்கு, இந்த குப்பையை எடுத்து போட்டு போங்க. எது குப்பை? ஐயா நண்பர்களே, நம்ம என்ன பண்ண போறோம்னா, அங்க இருந்து வந்ததுக்கு ஒரு குழியில போடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம். டாமி எப்படி இருக்க? வா 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 வா, ஜூ 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 ஜூ, வா 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 வா. பிராங்க்ளின் என்ன ஏதோ பொண வண்டியில வந்த மாதிரி உடம்புல இருந்து நாத்தம் இப்படி வருது. என்ன அடிக்கிற வயல மென்டல் ஆயிட்டே.
சிஞ்சான், என்னை பத்தி உனக்கு தெரியாதே, எனக்கு மாந்திரம் கிந்திரம் எல்லாம் தெரியும், நீ எப்ப சாவன்னா சொல்லுவா. நம்ம வேற அந்த வண்டியில வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்கு. இதுல குளிச்சாதான் உடம்பு வேற ஒரு பக்கம் ஊற ஆரம்பிச்சிச்சு. டே சிஞ்சான வாடா, நீ வந்து அப்படியே தண்ணியில குதி ஜம்முனு. நான் நீ நினைக்கிற மாதிரி தான் குளிக்க மாட்டேன், எனக்கா தோணணும். நானும் பாத்துக்கிட்டு வந்ததுல இருந்து சும்மா லபலபலன்னு போ, தண்ணி உள்ள போ, உள்ள போய் உள்ள உட்கார், ஓடு. ஐயோ வாங்க தண்ணியில ஓடி காப்பா. ஏய் மாமா, இரு இரு, உனக்கு என்னைக்கு சாவு வருதுன்னு உனக்கு நாள் கூறுகிறேன். இன்னைக்கு எங்க என் கண்ணை மட்டும் மாட்டேன், இந்தா கண்டுபிடிக்கிற உன்ன. என் கண்ணு மட்டும் நீ மாட்டினா எங்க என்ன இந்த பீஸ் முரட்டத்தனமா நம்மள தேடிட்டு இருக்கு. ஏய் மாமா பையலே, எங்க இங்கதா ஏதோ சத்தம் கேக்குதே. ஏய் இங்கதா இருக்கியா நீ குயால. ஏய் மச்சே வா, மரியாதை என்ன தண்ணி உள்ள தண்ணி விடல வா. உனக்கு தண்டனையா நான் உன் மேல மந்திரம் போட்டு உன்னை நாயா மாத்த போறேன். உன்கிட்ட பேசிக்கிட்டே நான் ஒரு வேதனையில வந்தேன், அந்த வேதனையே மறந்துட்ட பாரு பைத்தியக்காரா. ஏதாவது உளறிட்டு தண்ணி தெளிச்சு உன்னை நாயா குரங்கா மாத்திர போறாரு. இதே மாதிரி அடிக்கடி ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறேன். டிரைவருக்கு போன் அடிச்சு கேட்டா இன்னும் நல்ல வரும்னு தெரியும். ஃபோன் எடுக்கிறானா பாருங்க, என்னத்த பண்ணுகிறான்னு தெரியல. ஏ மாப்பிளாய், டேய் இங்க இருந்து பிராங்க்லின், அங்க யாரு? இங்கிட்ட இருந்து டிரைவரு, அங்கிட்ட இருந்து யாரு? சரி சரி, அது ஒண்ணும் இல்ல. நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, இது டேய் அவசியமே கிடையாது. நண்பர்களே, நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா, அவன் ஏதோ நம்ம கையில கதை விட்டு வச்சுக்கிறான். அவரு வீட்டு பக்கத்துல ஏதோ இது ட்ரெயின் நிக்குதான், அது நிக்குதான், என்னமோ கதை விடுக்கிறான். போய் பாப்போம் என்னதான் நிக்குதுன்ட்டு. அவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க ஆயா பிடிக்குனா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு உங்க தாத்தா பிடிக்குனா கமெண்ட் பண்ணுங்க, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க பிடிக்குன்னா லைக் ஏதாச்சும் போட்டு விடுங்க, சப்ஸ்கிரைப் பெல்லு. ஆயா பிடிக்குனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பிடிக்குனா கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிரைவர் பையன் இங்கதான் அமைச்சு விட்டான், ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. வீடு இந்த பக்கமா காமிக்குது. ஐயா இங்கெல்லாமா வீடு வச்சிருப்பாங்க? நம் அடா டேய் அழுக்கு மூட்டா, இங்கேயெல்லாம் வீடு கட்டி வச்சிருக்க சொன்ன மாதிரியா? நான் கூட ஏதோ உருட்டான்னு நினைச்சேங்க, கடைசியில பார்த்தா உண்மையில கட்டி வச்சிருக்கான். பங்க எப்படி இந்த இடத்துலாம் கட்டுறதுக்கு பர்மிஷன் கிடைக்காதே? நீ எப்படி இந்த இடத்துல கட்டின உண்மையை சொல்லு. என்ன உடனே யார் வீடு இது? ஊ வீடா? அங்கிள் என்ன நீங்க டொக்கு டொக்குன்னு தட்டுறீங்க? நான் வேணா உங்களுக்கு சூப்பர்மேன் பவர் தட்டா, நான் தான் அகோரி சிஞ்சான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது நம்ம வீடு தான். நீ ஒண்ணுனா இங்க வந்து கூட தங்கிக்கோ. நான் ஒண்ணு ட்ரெயின் போறப்ப மட்டும் டுபுக்கு டுபுக்குன்னு சவுண்ட் கேட்கும், மத்தபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. ட்ரெயின் போறப்ப டுபுக்கு டுபுக்குன்னு சவுண்ட் கேட்டா நான் எப்படி தூங்குறது? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இது நல்லாதான் இருக்கு, ஆனா ட்ரெயின் நிக்கும், நீ அது எங்க நிக்கும்? ரயில் வர சத்தம் கேக்குது. ரயில் வர போது நாங்க போறோம். ரயில் போது பத்தியா, அதோ பக்கத்துல கை போட்டா நிக்க போதே. இதுல என்ன இருக்குது? நல்லா இருக்கும்.
நான் தானே ஃப்ராங்க்லின் முகேஷ் முருகேஷ் என்ன பேர் சொல்றது வேட்டக்காரன் பேசுறேன்னே. சொல்லுப்பா வேட்டக்காரா சொல்லு. அண்ணே எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு பக்கத்துலேயே நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் வேணும். அதுக்கு என்னப்பா பேஷா பண்ணிடுவோம். ஓகேண்ணே நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இங்க இருந்து கொஞ்ச நேரம் ஆகும், நீங்க அதுக்குள்ள நீங்க வீட்டுக்கு வந்துருங்க, நான் அதை வந்துருவேன். 5 minutes later. மாம்சா உண்மையிலேயே நீ கட்டதான் போறியா இல்ல சும்மா லுல்லாக்கி சொல்லு வரியா? லுல்லாக்கி இல்லலாம் இல்ல இல்ல உண்மையிலேயே கட்ட போறேன். இப்ப அந்த அண்ணன் வந்துட்டு போறேன். அதை வந்துட்டு போறேன். எனக்கு இந்த இடத்துல எனக்கு ட்ரெயின் நிக்கணும், ஸ்டேஷன் வரணும். இந்த இடத்துல இந்த ரோட்டில் ட்ராக் போட்டால் உன்னை தூக்கி உள்ளே போடும். ஏன்னா இது கவர்மெண்ட் ரோடு. உங்க தாத்தா வீட்டு ரோடா இருந்தாலும் சரி, உங்க தாத்தாக்கு தாத்தாவோட தாத்தா விட உங்க புப்பாட்டா பேட்டனோட ரோட்டாச்சு பாட்டனோட ரோட்டா எந்த ரோட்டா இருந்தாலும் சரி போட்டு தரேன். ஆனா இது கவர்மெண்ட் ரோடு. ஆனா என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? அப்படி வரீங்களாண்ணே? சரி சரி மேலே வாங்க மேலே வாங்க மேலே வாங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக கொடுக்குறேன். நமக்கு ரோட்டில் போட்டதான பிரச்சனை, ஆகாயத்தில் விடுவோம். நம்ம ஆகாயத்தில் இதோ பாருண்ணே இந்த இடத்துல நமக்கு அங்கேருந்து மேலே ஏறி வர்றது கொஞ்சம் ஏணி வச்சுருங்க. ஏன்னா ஏறி வர்றது கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இது இந்த இடத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு மேலே எங்கேயாச்சும் ஏணியை வச்சு எப்படியாச்சும் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கண்ணே. நான் வேணா என் பவர்ஸை யூஸ் பண்ணி வர வச்சிருவா. நான் தான் அகோரி சிஞ்சான். நீங்கள் சொன்ன மாதிரி இதை பண்றது ஒரு விஷயம் இல்லை, ஆனால் இதுக்கு கொஞ்சம் ஒரு பொருள் சில தேவைப்படுகிறது. அதுக்கான ட்ராக்குகளை நீங்கள் தான் கொண்டு வர வேண்டும். வாணே வாணே எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு, அண்ணா போயிட்டு தூக்கிட்டு வந்துடுறேன். வா 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 வா. நீ நினைக்கிற மாதிரி அந்த ட்ராக்கை சாதாரணமாலாம் எடுத்துன்னு வர முடியாது. நீ வேலையை பாருண, நீ ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வை. இந்த வாரம் நான் போயிட்டு எங்க இருந்தாலும் அதை தூக்கி எடுத்தா இருந்து உன் கண்ணு முன்னாடி உன் கால் முன்னாடி நான் போடுறேன். நீ எனக்கு கட்டித்தர நான் வரேன். போயிட்டு சரியா? இப்போ போறோம். டே சிஞ்சானே வாடா, அலும்பு பண்றோம். அலும்புடா டே, விடா டே, அலும்புடா டே. போற இடத்துல எதுவுமே இருக்க கூடாது. நான் வேண்டிக்கிறேன், இல்லைன்னா என் மந்திரத்தை போட்டு அங்க இருக்கிறது எல்லாத்தையும் மறைய வச்சிருவா. நீ ஒன்னத்தையும் மறைய வைக்க போறது இல்ல, சும்மா கடைசி வரைக்கும் இப்படியே பேசிக்கிட்டே இரு. நான் தான் அகோரி சிஞ்சான். பேசிட்டே இரு நீ மாட்டேன். நண்பர்களே நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம போயிட்டு இதை நான் எப்படி சொல்கிறது, ரயில்வே ட்ராக்கில் போயிட்டு ரயில்வே ட்ராக்கிலேருந்து ட்ராக்காக பேத்து மட்டும் எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுவும் சைடில் ஏதாச்சும் இருந்தால் மிச்சம் மீதி கிடக்குள்ள சும்மா அந்த மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம திருடலாம் போல, ஏன்னா நம்ம திருடுறது பிடிக்காது. அதனால் பேத்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஏதாச்சும் இருந்தால் ஏதோ எடுக்கிறதுன்னு தெரியல. அண்ணா முன்னாடி இவ்வளோண்டு வேஸ்ட்டாக கிடக்குதே, கிடக்குதே தூக்கிடுவோமா? அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி வேணுமே. இந்த கார்ல ட்ரெயின் நல்ல வேலை பச்சு பச்சு பச்சு. ஒரு நாள் பெரிய மந்திரவாதி நான் தான். இந்த ஊர்லயே உண்மையான ஆள் தெரியுமா? நோண்டு நோண்டு உன்னைய நான் பாத்துக்கிறேன். ஐத்து ஐத்து ஐத்தே ஐத்து புடி. A few moments later. யாரா 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 பாக்கிறதுக்குள்ள ஏறுவோம், வா வீட்டுக்கு போவோம். வண்டேடு 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 போலாம் போலாம் ரைட். இனிமேல் யாருனா யாரீங்கனா டிக்கெட் எங்க எடுக்கணும் அதனால பாத்துக்கோங்க. யாருனா பாத்துறோம்னு சொன்னியே, ஐ இங்க ஒருத்தர் இருக்காரு. ஐ அங்கிள். சார் இங்க ஏதோ திருட்டு நடக்குது, போலீஸ் உடனே இங்க வாங்க. அவர் என்னத்து கூப்பிடறாரு? உன்ன கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுக்காக கூப்பிடறாரு. கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட மாட்டாரு. உன்னை திருப்பி போட்டு பின்னாடி ரெண்டு போடு போடுவாரு. நம்ம இங்கிருந்து எடுத்துன்னு போல, கேட்டு எடுத்துன்னு போல, நம்மானு எடுத்துன்னு போறோம். திருட்டு போறது இல்லடா, இது இது திருட்டுன்னு சொல்ல முடியாது, எடுத்துன்னு போறோம் சொல்லலாம். இப்ப நேரம் வீட்டுக்கு தானே போக போறோம். சரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வளைகிறாங்க? செங்கல் அப்புறம் இந்த சைடுல இருக்கு பாத்தியா சிமெண்ட் மூட்டை, இதான் போறோம்.
அது இப்போ நான் வந்து அம்மா இப்போ நம்ம வாங்க இல்லை இல்லை அப்படி நான் இப்போ என்ன சொல்கிறது அது ஒன்றுமில்லடா நம்ம தெரிஞ்சவர் தான் இந்த நடத்துகிறாருல அது நமக்கு தெரிஞ்சவர் தான் அவர் தான் வந்து ஃபோன் போட்டேன் வந்து எடுத்துகிட்டு போக சொன்னார் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டார் நமக்கு வேறு ஒன்றுமில்ல குறுக்கு வழியில் திருட்டி பிழைக்கும் குறுக்கு உலகமாடா குறுக்கு உலகமாடா பாத்து 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 டேய் பேவாசு கண்ணே எங்கடா வச்சின் போற வண்டியை ஒழுங்கா ஓட்ட முடியாம எதுக்குடா வண்டி எடுத்து வரீங்களா நண்பர்களே நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு இதுக்கப்புறம் வேலை முடியுது பாருங்க தரமா ரெடி பண்றோம் எல்லாரும் வந்துட்டீங்களா ஓகே ஓகே ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் நானே சொன்ன மாதிரி எல்லாரும் இறங்கிட்டீங்க போல இருக்குதே நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு அடுத்து நான் போயிட்டு ட்ரெயின் பாக்குற வேலை இருக்குது அதையும் நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருங்க நீங்க கவலை பண்ணாம போங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க நாங்க எங்க வேலையை பாக்குறோம் சரிங்களா ஹுக்கும் கான்கிரீட்டுக்கா ஹுக்கும் ஜல்லி அல்ல நாலு பேரு சிமெண்ட்டை தூக்க மூணு பேரு சிமெண்ட்டை கலக்க அஞ்சு பேரு ஆ கான்கிரீட் போடுறோம் ஆ சிமெண்ட்டை கலக்குறோம் கான்கிரீட் போடுறோம் வரதுக்குள்ள எப்படியாச்சும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பாட்டு பாடினா கோட்டை விட்டுற போறேன் இப்போ நம்ம எங்க போய் நிக்கிறோம் சொல்றியா சுத்தி சுத்தி வரோம் எங்க தான் போய் நிக்கிறோம் ரொம்ப நேரமா சுத்தி வரோம் ஏனா ட்ராக் மட்டும் போட்டா போதுமா அப்ப தண்டவாளம் போட்டு அப்புறம் ட்ரெயின் எங்க ஓட்டுவே ட்ரெயின் வேணும்ல ட்ரெயின் வேணும் சரி அது எதை எங்க வர நீ இங்க தான் பழைய கடை இருக்குது பழைய பொருள் கிட்ட வாங்குனா தான் நமக்கு காசு கம்மி இங்க ஏதாச்சும் நம்ம கிடைச்சா வாங்கிட்டு போயிடுவோம் அந்த பேரு ஏரோப்ளான்லாம் இருக்குது வேணா ஏரோப்ளைன்ல போயிட்டு வாங்கிட்டு நீ கூட அதை ரெடி பண்ணி ஓட்டு அண்ணே தம்பி என்ன விஷயமா அப்பா வந்தீங்க அண்ணா எனக்கு பழைய பொருள் ஒண்ணு வேணும் கொஞ்சம் காமிக்கிறீங்களா இங்க இருக்கிறதுல நான் தான் பழசு என்ன ஒண்ணா வாங்கிக்கிறியா என்ன அவரே சிரிச்சிட்டு இருக்காரு அண்ணா காமிங்கண்ணா ஒண்ணு ஒன்னா தம்பி நீங்க எதை சொல்றீங்க அண்ணா வண்டிய சொல்லுங்கறேன் நீங்க வேற குழம்பிட்டோம்ப்பா சரி இதுல உங்களுக்கு என்ன வேணும் எது வேணுமோ சொல்லுங்க நான் பண்ணி தரேன் ஏன்பா வாய தொண்டு சொல்லாம்பா வாயில வாழைப்பழமா வச்சுன்னுக்குறேன் வாழைப்பழம் இல்லையே கொய்யாப்பழம் எனக்கு ஃப்ளைட்டு வேணும் ஃப்ளைட்டுன்ற பாருங்க குழம்பிட்டேனே எனக்கு ரயில் வேணும் ட்ரெயின் இத முன்னாடியே சொல்றது இல்லையாவா வா 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 இதுதான் பழைய ட்ரெயின் தான் ஆனாலும் நல்லா ஓடும் அதுவும் அட்வான்ஸ்டு அட ஆமா பயங்கரமா இருக்கேனே இது ஒண்ணு போதுமே நான் சுத்தி சுத்தி வர்றதுக்கு இது ஒரு இந்து மட்டும் இருந்தாலே நாம இஷ்டத்துக்கு போயிட்டு போயிட்டு வருவேன் இதே எடுத்துக்கிறேனே பங்கமா இருக்கு என்னடா இது கதை நான் இன்னமும் நினைச்சேன் வேற மாதிரி இருக்குண்ணா இது இதுவே எனக்கு கொடுத்துருண்ணே அண்ணே நீங்க சொன்ன ரேட்டு எல்லாத்தையும் நான் கொடுத்தாச்சு வீட்டுக்கு மறக்காம அதை அமுச்சு விட்டுருங்க சரிங்களா வரனே போயிட்டு வரேன் அடுத்து எங்க மாம்சே அடுத்து ஏதாச்சும் வேலை இருந்தா என்ன வீட்டுல விட்டு வந்துரு நான் வரல உங்கூட மூக்காலே அழுகுறாங்க இவன் இந்த பையன் அழுகுற அழுவுல ஐயோ ஹே இது என்னது ட்ராக் மாதிரி தெரியுது வேலையீங்க ஸ்ட்ராங்கா இருக்குமா ட்ரெயினுங்க நாங்க எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கவுந்து கவுந்து ஊந்துறாதே நம்மள அண்ணா நீங்க மேல ஏறி பாருங்க ஏன்னா நாங்க போட்ட அடித்தளம் அப்படி இது எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பொறுப்பேத்துக்கிறோம் போங்க போய் பாருங்க உன்னை நம்பிதானே காலை வைக்கிறேன் காலை வச்சதுக்கு அப்புறம் கைண்டி நீங்க ஊந்துற போகுது இது வேற எதுவுமே இது கீழே மட்டும் தான் பில்லர் இருக்கு அந்த நீட் வரைக்கும் ஒண்ணுத்தையும் காணும் நம்பிப்பா சரி எதுவாக இருந்தாலும் ட்ரெயின் விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அண்ணே பார்த்து வரையெல்லாம் ஓகே ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் நான் ஓட்டி பார்த்துட்டு சொல்றேன் நண்பர்களே ட்ரெயினும் வந்துருச்சு இப்போ நம்ம ட்ரெயினை ஓட்டி பார்க்க போறோம் போதா இல்லையான்றது சிஞ்சானே வா ரயில் வீட போலாம் வா ஏறு 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 நண்பர்களே இந்த வீடியோ சந்திக்கிறேன் டாடா.